ஓ மை காட், இப்படி ஒரு நிலைமை நான் வரும்னு நினைச்சே பார்க்கல. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? சீரியல் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? எப்படி இடியட் பாக்ஸ் பண்ண போகிறேன்? ஐயோ கையிலாம் நடுங்குதே அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது உங்களுடைய ஃபேவரேட்டான இடியட் பாக்ஸ். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சீரியல் ஷூட்டிங் பண்ண முடியாமல், எடுத்த சீரியலை எடிட் பண்ண முடியாமல், டப்பிங் பண்ண முடியாமல், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற சன் டிவி, ஜி டிவி, விஜய் டிவி, உங்கள் எல்லாருக்காகவும் வி ஆர் வித் யூ. இடியட் பாக்ஸ் இஸ் வித் யூ. த நேயர்கள் இஸ் வித் யூ. வி லவ் யூ அ லாட். இப்போ விசாரித்த வரைக்கும் ஒரு 80% சீரியலில் எடுத்து வச்ச சீன் எல்லாம் காலியாக. இந்த விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் மட்டும் ஒன்று ரெண்டு சீரியல் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு 3-4 நாள் தாங்குமா? அதுக்கப்புறம் சில சீரியல்களில் போன வாரம் நான் கொடுத்த சஜஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டில் சாங், இதுவரை, இனிமேல் நடக்க போகுது, இதுவரை நீங்கள் பார்க்காம விட்ட காட்சிகள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோன்ற காட்சிகள், இப்படின்ற பல விஷயங்களை மறுபடி போட்டு மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அற்புதமான ஐடியா கொடுத்த இந்த சின்ன பையனுக்கு இந்த சீரியல் டைரக்டர்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண போறீங்க? இனி இடியட் பாக்ஸ்ல முதல்ல நம்ம உடைக்க போற ஃபர்னிச்சர் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்னு ஊருக்கே தெரியும். அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு. என்ன வராரு அப்படின்னா, அவரோட அந்த கைனகாலஜிஸ்ட்டை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நம்ம பாரதி கிட்ட கேட்கறாப்ல. டாக்டர், என் வைஃப் இப்போ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு அபார்ட் பண்ணணும். திருத்தணிகாசலம் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்தப்போ கும்பலாக போய் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வியூஸ் வாங்கினேன். ஒரு தானே சார் இது. அதுவும் இல்லாமல் தமிழனை அவமானப்படுத்த தமிழனே போதும் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு தொடுக்கு வீடியோ போடுற. ஒரு தானே சார் இது. அப்போது கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கைனகாலஜி பேஷண்ட் போகலாம் சார், தப்பு இல்லை சார். பாதி பேர் ஏற்கனவே ஒரு வாரம் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நேரத்துல ஆயுத எழுத்துல பாத்திரா இன்னமும் போட்டு கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பின்தங்கிய ஒரு சீரியல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுத எழுத்து தான். என்ன அவைய தலையில் இருக்குன்னே எனக்கு தெரியலையே. வீட்டில் இருக்கிற மாமியார் வந்து ஊர்லேயே பெரிய டான் மாதிரி வந்து இப்படியே நின்றுட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. போகிற வரவைகளாக கூப்பிட்டு அடிக்குது, மருமகளை கொடுமைப்படுத்துது. அதுவும் கலெக்டருக்கு படித்து மருமகள் கொடுமைப்படுத்துது. இந்த மருமகளை சும்மாவே நான் பழி வாங்குறேன் இருந்தாலும் அத்தை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குது. ஊருக்கு நடுவில் மருமகளுக்கு கூப்பிட்டு மொட்டையடிக்க பார்க்குது. இதில் அந்த மாமியாருக்கு என்னவோ பெரிய மலேசிய டான் பில்லா கூட ஒன்று விட்ட பெரிய மாமானி ரியாக்ஷன்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, இவங்களுக்கு 3 பசங்க, அதில் 1 முட்டா பீஸு, 2 மொரட்டு பீஸு. இது என்ன சீரியலா இல்லை கட்ராவியான்னு எனக்கு தெரியல. இதுக்கு நடுவில் அவங்களுக்கே போர் அடித்து இப்போ ரொபாட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோ எங்கிட்டோ அடிவாகிட்டு வந்திருக்காப்புல, நம்ம சரண்யா போய் 10 போட்டு விடுது. அப்போ ஹீரோவுக்கு மூடு வருது. இந்த பாட்டை விஜய் டிவியில் ஏற்கனவே சின்ன தம்பியில் ஒரு 20 வாட்டி நீங்கள் வச்சுருப்பீங்க. இதே மாதிரி சீனை நாம் இருவர் நமக்கிருவரில் ஒரு 30 வாட்டி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் ராஜா ராணியில் ஒரு 500 வாட்டி வச்சுருப்பீங்க. ஈரமான ரோஜாவையில் ஒரு 35 வாட்டி வச்சுருப்பீங்க. இன்னமும் உங்களுக்கு போர் அடிக்கலையா இந்த சீடு? அப்படியே விஜய் டிவில இருந்து வண்டியை யூ-டர்ன் அடிச்சு சன் டிவி பக்கம் ரொம்ப போறோம். அங்க போய் பார்த்தா மகராசி அப்படின்னு ஒரு சீரியல். மகராசி சீரியலில் ஹீரோயின் என்னவோ சூப்பராக தான் இருக்காங்க. மேட்ருக்கு வருவோம். இந்த மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த மேட்ரு கிடையாது, விஜய் டிவி மேட்டரில் இது வேறு மேட்ரு.
இந்த ஹீரோ புவி அப்படின்ற ஒரு வீட்டை விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டாப்புல. ஹீரோயின் அந்த ஹீரோவோட ஒய்ஃபு இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்டை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு கோவிலில் போய் வேண்டிக்கிறாங்க. என் புவி என் கண்ணில் காட்டிட்டு திடீர்னு எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டே. கோயிலுக்குள்ள வேண்டிக்கிட்டவங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு மௌத்தார்கட் டியூனு கேக்குது. கோவில்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடி வந்து வெளியே பார்த்தா அந்த ஹீரோவோட தம்பி மௌத்தார்கடை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்றா இது அதிசயமா இருக்குது. கோவிலுக்குள்ள மௌத்தார்கன் வாசிச்சது, இந்த பக்கம் அப்படியே படியில் இறங்கி யூட்டாட் அடித்து 3 தடவை சைட் வாங்கி லெஃப்ட்டுக்காக வந்து ரைட்டுக்காக திரும்பினா மௌத்தார்கன் கேட்குதா? அது என்ன மௌத்தார்கன் இல்லை திருவிழாவில் கட்டுற குழாய் ஸ்பீக்கரா? அவ்வளவு சத்தமாவா கேட்குது? சரி இதோட விடுவாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த டியூன் ஏன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்ச டியூன் ஆச்சே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இது நம்ம ரைஸ் மில்ல அன்பு வாசிச்சாப்ல அப்படின்னு அவர் ஒரு பிட்ட போட, புவி வாசிக்கிற டியூன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நம்ம ரைஸ் மில்ல வேலை பார்க்கற அன்புதான் நீ சொல்லி கொடுத்தாரு. அடே அப்பா, ரைஸ் மில்ல எப்படி சத்தம் இருக்கும்? அதையும் தாண்டி இந்த மௌத்தார்கன் கேக்குதுன்னா இது ஏதோ மந்திர சக்தி மௌத்தார்கன் தான் போல. ஓ அதத்தான் இதுல வாசிக்கிறேன். இந்த வாசிச்சவர் யாருன்னு கேட்கலையே நீங்க, அதுதான் ட்விஸ்டே. இப்படி தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாரே இவரு தான் ஹீரோ, இவரு தான் எல்லாரும் தேடுறாங்க. அட பாவிகளா, மீசை மறுவும் வச்சா அது மாறு வேஷமாடா, மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஜரூர் ஜரூர் நடக்கட்டும். பாவம் நீங்களும் என்னதான் பண்ணுவீங்க, கொரோனா வேற வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை திக்கு புக்காட வச்சிருச்சு. கதையும் யோசனை வராது. கொரோனாவை பற்றி எடுக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே கல்யாண வீட்டு சீரியலில் பண்ணி விட்டாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸில் அதை வச்சு பேசிட்டாங்க. இந்த மகராசி வேற இப்போ என்ன பண்ணுறது? சோசியல் டிஸ்டன்சிங் வேற பண்ண சொல்லிட்டாங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. எல்லா சீரியல் கரைகளும் வீட்டுக்குள்ளே தானே இருந்தாகணும். இது இப்படி இருக்க இந்த அழகு சீரியல் மட்டும் அடங்க மாட்டேங்கிறாங்க. கையில் ஒரு வாரத்துக்கு எபிசோட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த மல்லிகா யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சைனாவில் கொரோனாவும் ஆரம்பிச்சிச்சு. அது இந்த பக்கம் வந்து காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் இவங்க மல்லிகா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம தாலியாக இருக்கிறாங்க. ஐயோ முருகா, அது இவங்க சீட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்தது தீருது நல்லாவே தெரியுது. ஃபுல் க்ளோஸ் அப், சும்மாச்சுக்கு நின்று காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுதானா? அடுத்ததாக நம்ம உடைக்க போகிற ஃபர்னிச்சர் என் தலைவர் ஃப்ரைடே ஸ்டார் ஜெய் ஆகாஷ் நடித்த நீதானே என் பொன் வசந்தம். எந்த நேரத்தில் இந்த சீரியல் ஆரம்பிச்சாங்களேன்னு தெரில. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே கொரோனா வந்து குமுரு குமுருன்னு குமுறிக்கிட்டு இருக்குது. இந்த சீரியலில் ஒரு அற்புதமான சீன் போன வாரம் வந்துச்சு. ஜெய் ஆகாஷ்க்கு ஒரு தம்பி, தம்பி ஒரு பெரிய டீலிங்கை முடிச்சுட்டு அப்படின்னு அண்ணன்கிட்ட ஓடோடி வந்து சொல்லுவார், இப்போ நான் பண்ணியிருக்கிற அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சாகும். கூட கார்ப்பரேட் கம்பெனிஸ் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வாய்ப்பாளர்ந்து வேற பார்ப்பாங்க. அப்படி என்ன அந்த தம்பி சொல்லுவார் அப்படின்றத இப்போ பாருங்க. அப்படி என்ன டீலிங் முடிச்சாரு அப்படின்றத இப்போ கேட்கலாம். தலைமை செயலகம், தலைமை செயலகத்தை வேலை பேசி முடிச்சுட்டாரா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். தலைமை செயலகம் அப்படின்றது அந்த இடம் ஒரு கவர்மெண்ட், த நேஷனல் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியா? அதை எப்படியா வேலை பேசி முடிக்க முடியும்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். இந்த விவரம் கூட தெரியாத ஒரு கோடீஸ்வரனோட தம்பி இருக்க முடியும்? நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க. இப்படியெல்லாம் கூடவா எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சார் முடியாது? சாயந்தரம் 5 மணிக்கு வெளியே வந்து கை தட்டுனா ஒட்டுமொத்த அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ல இங்கிருக்கு வந்து நம்மளை நோக்கி வர்ற கொரோனா அப்படியே ஓடி சீனா பார்டர் தாண்டி போகும்னு சூப்பர் ஸ்டாரே சொன்ன ஊரு சார் இது. தற்பொழுது இந்தியாவில் அனைவரும் குவாரண்டைனில் இருப்பதால் வீட்டுக்குள்ளேயே ஆதி பார்வதியின் அட்டகாசங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதனால் கடுப்பாகி போன அகிலாண்டேஸ்வரி ஆதி பார்வதி இருவரையும் பிரித்து தனித்தனி ரூமில் அடைத்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுவரை ஃபர்ஸ்ட் டேட் நடக்காத சீரியல்களில் ஃபர்ஸ்ட் டேட் நடத்தி வைக்க இதுவே சரியான தருணம் என்றும், இப்படிப்பட்ட ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்ததற்காக அரசாங்கத்திற்கு ஈரமான ரோஜாவே, நாம் இருவர் நமக்கிருவர், யாரடி நீ மோகினி, சத்யா போன்ற சீரியல்களின் கப்பல்கள் நன்றி தெரிவித்தனர்.
நாயகி சீரியலில் அனன்யா திருவை அடைய முயற்சிப்பது தொடர்ச்சியாக தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. மேலும் தற்பொழுது அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் அனன்யா அவரது வீட்டிலும் திரு ஆனந்தி அவர்களது வீட்டிலும் தனித்தனியே இருப்பதால் அனன்யாவிற்கு கொரோனா மேல் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் கொரோனாவை எப்படியாவது பழிவாங்கிட துடித்துக் கொண்டிருப்பதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றது. இத்துடன் ஸ்பீட் நியூஸ் நிறைவடைந்து விட்டது. எங்களுக்கும் வேறு செய்திகள் இல்லை. நன்றி, வணக்கம். யூடியூபை திறந்தா கொரோனா கொரோனான்னு இருக்குது. ஆனாலும் தமிழ் மசாலா சேனல்னு ஒரு சேனல் இருக்குது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அவை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்தில் ஐபிஎல் நடக்கும், April 10th ஐபிஎல் நடக்கும், ஐபிஎல் நடக்க போகுது எப்படி அப்படின்னு புதுசு புதுசாக அவைகளே ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இதெல்லாம் கங்குலிக்கே தெரியாது, எம்எஸ் தோனிக்கே தெரியாது, தமிழ் மசாலாவுக்கு மட்டும் எப்படியே தெரியும் போல. டைம் மிஷின் வச்சிருக்காங்க போல, அந்த பக்கம் போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்து இங்கே நியூஸ் போடுறாங்க. எனக்கு ஐஜிய நல்லா தெரியும், பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. சரி, இவங்க ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபேக் நியூஸ் கொரோனா வச்சு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுவும் வந்து திருத்தணிகாசலம் அப்படின்ற சித்த மருத்துவர் வேற என்கிட்ட இருக்குடா மருந்து வாங்கடா அப்படின்ட்டு ஒவ்வொரு சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார். அநேகமாக இந்த சேனல்காரர்களுக்கெல்லாம் இதை வச்சு வியூஸை ஏற்றிக்கிறாங்க, சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கிறாங்க. அந்த வகையில் தெளிவாக இருக்கீங்க, உங்கள் பிளானிங் ரொம்ப சூப்பர்ரா. நீ தப்பே பண்ணல வச்சுக்கோ, உனக்கே கோவருது, உடம்புல ஏன் வெத்து கொடுது, உண்மை பேசினாலயா? திருத்தணிகாசலம் பார்த்தா ஏகிட்ட கொரோனாவுக்கு மருந்து இருக்குது, நான் கொரோனாவை கியூர் பண்ணிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. என்னுடைய கண்டுபிடிப்பை நீங்கள் பயன்படுத்தினால் 100 பேரும் படைத்துக் கொள்வார்கள். இது இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் சித்த மருத்துவம் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. சித்த மருத்துவத்தை போய் இப்போ டெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு யாராவது வாலண்டியராக உடம்புக்குள்ள கொரோனா வைரஸை ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா வேணால் டெஸ்ட் பண்ணலாம், இதை தவிர வேறு வழி எனக்கு இருக்கிற மாதிரி தெரில. அப்படி தான் ஐயர்களும் போட்டிருக்கிறாங்க. போகிற போக பார்த்தா எல்லோரும் பைத்தியம் பிடிச்சி பாய புரண்ட ஆரம்பிச்சுவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன இந்த டவுட் அப்படின்னா, April 14th அப்புறம் இந்த சலூன் கடை வாசலில் எப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்னு தெரில. ஆல்ரெடி புதர் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல. சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சீரியல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. மர்மதேசம் அப்படின்ற சீரியலை வந்து கவிதாலயாவோட அவங்களோட ஓன் யூடியூப் சேனல்லே இந்த மர்மதேசமோட என்டையர் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, அதை போய் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற பரபரப்பான சில விஷயங்களுக்கு மேபி அந்த சீரியல் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாது, இந்த நியூஜென் கிட்ஸுக்கு. பட் ஆனால் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மல்டிப்புள் இந்த ஸ்பிட் பர்சனாலிட்டி வச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்ன ஒரு சீரியல், போய் பார்க்கலாம். அதே போல் காமெடி அப்படின்றது உங்களுக்கு தேவை அப்படின்னா, அதே சேனலில் ரமணி வெர்சஸ் ரமணின்னு ஒரு சீரியல் இருந்துச்சு, நம்ம ராம் தேவதர்ஷினிலாம் நினச்சிருப்பாங்க. இது 90s காலகட்டத்துக்கு ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் இப்போ வந்து இதே மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா வந்து அடித்து துவைச்சாச்சு. அது காமெடி அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கு தேதிக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம எல்லாருமே இப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். பட் வேறு வழி தெரியல ஆத்தா, எனக்கு ஏதாவது பார்த்தாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா இந்த ரபடி வெர்சஸ் ரமணி போய் தாராளமாக பார்க்கலாம். ஐ ரெக்கமெண்டட். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சினிமா கிச்சடி சேனலில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சினிமா ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்காக தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து வியூஸை ஏற்றி விடுங்க. அண்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாபிக்ஸில் கிச்சடியில் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இது, அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் அப்பப்போ நாங்கள் கொரோனா பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நானும் லைவ் வருவேன், கிச்சடியிலையும் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ டூ டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ், தேவையில்லாத விஷப்பரீட்சைகளில் ஈடுபடாதீங்க. இந்த ஒரு 4 நாள் இன்னையிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 days இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்குபேஷன் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தாலும் சரி.